என்னடி சொல்ற? இவங்க அண்ணன் எங்கிருந்து வந்தா? ஆமாத்த, என் வீட்டுக்காரர் வேலை செய்யறது இவங்க அண்ணனோட கம்பெனில தான். பாவி, ஏன்டி இடிய தூக்கி என் தலையில போடுற? என்னடி சொல்ற? தெரிஞ்சதுனால அக்கா, நான் ஏன் சொன்னா? பேசாத அபி. ஐயோ, என் வீட்டுக்காரர் என்ன பாவம் பண்ணாரு! உன்னை கடிச்சு ஒரு வார்த்தை பேசிருப்பாரா, இல்ல உங்க அண்ணனை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசிருப்பாரா? ஒரு அப்பாவி இப்படிய பழி வாங்குவாங்க? ஓ, எல்லாத்துக்கும் இவதான் காரணமா? இல்ல, என் சின்னவன் வாழ்க்கையை நாசமாக்குனா, இப்போ பெரியவன் வாழ்க்கையை நாசமாக்க பாக்குறா. என்ன விஷயத்துல என்ன நியாயம் அபி? என் வீட்டுக்காரர் அப்பாவின் உனக்கு தெரியாதா? எதுக்காக அபி உங்க அண்ணன் இப்படி பழி வாங்குறாரு சொல்ல அபி. அக்கா, இப்படி எல்லாம் நடக்கணும்னு உனக்கு தெரியுமா? அதனாலதான் காலையில போன் பண்ண சொன்னியா? தெரிஞ்சிருந்தா முன்னாடியே தடுத்திருக்கலாமே. இப்படி என் வீட்டுக்காரர் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார நிலைமை வந்திருக்காதே அபி. அக்கா, எனக்கு ஏதோ தப்பா நடக்கும்னு தோணுச்சுக்கா, ஆனா இப்படி நடக்கும்னு தெரியல. அப்படி தெரியாதவ எதுக்குடி என்னைக்கு இல்லாத கதையா இன்னைக்கு அவளை போன் பண்ணி பேச சொன்ன? அது சத்தியமா நான் ஒரு சந்தேகத்துல கால் பண்ண சொன்ன, எனக்கு வேற எதுவும் தெரியாது. அப்பாவி மாதிரி பேசிட்டா நான் நம்பிடுவேனா? அத்த, ஏய், நீ செய்வடி, நீ எல்லாத்தையும் தெரிஞ்சே செய்வ. இந்த வீடு நாசமா போகணும்னு வந்து உட்காந்தவதான நீ? அத்த, எல்லாம் இவ்ளோ சேர்ந்துதான் கூட பிளான் பண்ணிருப்பா. அந்த பக்கம் தூண்டி விட்டுட்டு இந்த பக்கம் அப்பாவி மாதிரி டிராமா போடுவா. இவ்ளோ மிஞ்சறதுக்கு ஆளே கிடையாது அதுலலாம். ச்சே, நான் என்னக்கிட்ட இவ்ளோ நம்பி இருக்கேன்? என்னைக்கு என் புள்ள உயிருக்கு இவ எம மாதிரி வந்து நின்னாளோ, அன்னைக்கே என் மனசுல இருந்த இவ்ள வேரோட வேரோட அடியோட மண்ணோட தூக்கி போட்டுட்டேன். போடி போடின்னு 1000 தடவை சொல்லியாச்சு, போகவே மாட்டேன்னு வந்து பிடிவாதம் பண்ணிட்டு நிக்கிறாளே, என் குடும்பத்தை மொத்தமா அழிச்சுட்டுதான் போவான்னு நினைக்கிறேன். நாசமா போவேடி, உங்க குடும்பமே நாசமா போவோம். நல்லாவே இருக்க மாட்டேங்கடி, என் அடி வயிறு பத்தி எரிஞ்சு சொல்றேன்டி, நீங்க மண்ணோட மண்ணா போயிடுவீங்க. போடி சார். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். பா, கலைச்செல்வன் என் பையன். ஆ, தெரியும் சார். எங்க சார் என் பையன்? லாக்அப்ல தான் இருக்காரு, போய் பாருங்க. சரி. கலை,
என்னடா அப்பா? அண்ணே என்ன ஏதோ 10 லட்சம் ரூபாவை எடுத்துட்டேன்னு சொல்றாங்க, என்னண்ணே இதெல்லாம்? அதெல்லாம் பொய்யடா, அதெல்லாம் நம்பாதடா. நான் போய் மத்தவங்க காசுக்கு ஆசைப்படுவேனாடா? 10 ரூபா ரோட்ல கிடந்தா கூட அது யாரு என்னன்னு தேடி கண்டுபிடிச்சு கொடுத்து வர ஆள்றா நானு. என் மேல அபாட்டமா பழைய போட்டுருக்காங்கடா. பா ப்ளீஸ்பா, என்ன எப்படியாச்சும் வெளில எடுத்துருங்கப்பா. பா பயமா இருக்குப்பா. பயப்படாதரா, இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசிட்டு வரேன். ஏய் ஏய், இங்க வா சார். அண்ணன் சார், இங்க வான்னு சொன்ன முதல்ல சார் எங்க அண்ணன் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க சார். சொந்த தம்பி நான் போய் பேசக்கூடாதா சார்? 2 நிமிஷம் என்னன்னு பார்த்து பேசிட்டு வரேன் சார். போ, சீக்கிரம் வந்து சார். கலை, நீ ஒன்னும் தப்பு பண்ணல. என்னண்ண என்னாச்சு? வெற்றி என்ன கைவிட்டுறாரா? நான் பணத்தை எடுக்கலடா, என் மேல அபாட்டமா பழி போடுறாங்கடா. சத்தியமா நான் பணத்தை எடுக்கவே இல்லடா. அண்ணே கொஞ்சம் பொறுமையா இருந்து பதட்டப்படாம பேசு. நீ ஏன் பணத்தை திருடுன்னு சொன்னால் நான் நம்ப மாட்டேன், புரியுதா? அண்ணே நீ பணத்தை கண்டிப்பா திருடல. யாரோ இதுல உன்னை சிக்க வச்சிருக்காங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. முதல்ல இதுல இருந்து வெளில வரணும்னா பதட்டப்படாம பொறுமையா பேசு. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. தம்பி நீ என்ன நம்புற இல்ல, எனக்கு அது போதும்டா. அண்ணன் நான் மட்டும் கிடையாதுண்ண, அப்பா அன்பு எல்லாரும் ஒன்னதான் நம்புறோம், புரியுதா? நீ தைரியமா இரு, நீ எந்த தப்பும் பண்ணல. நிரபராதிய சட்டம் கண்டிப்பா தண்டிக்கவே தண்டிக்காது, புரியுதா? நீ எப்படி வெளில வந்துடும் அதுக்கு நான் பொறுப்பு. முதல்ல விஷயத்த சொல்ல. இன்னைக்கு காலையில என்ன பேங்க் போக சொன்னாங்கடா, என் கூட ஜெனரல் மேனேஜர் வந்தாரு. முதலாளி ஒரு இடத்துக்கு லிக்விட் கேஷ் தர வேண்டி இருந்துச்சுரா, அதனால 10 லட்சம் ரூபா எடுத்துட சொல்லி என்னையும் ஜிஎம்ஐயும் பேங்க் அனுப்பிச்சு விட்டுருந்தாரு. ஒரு நிமிஷம், முதல்ல உன் முதலாளி யார் அதை சொல்லு. ஆமா இல்ல, அது உங்களுக்கு தெரியாது இல்ல, நான் கூட சொல்லாம மறைச்சிட்டேன்டா. டேய், எனக்கே உன் முதலாளி யாருன்னு சொல்லலையே, யாரா உன் முதலாளி சொல்லுண்ண. அபியோட அண்ணன் சூர்யா தான் என் முதலாளி. அபியோட அண்ணன் சூர்யாவா? என்னண்ணே இத முதல்ல சொல்ல மாட்டியா நீ? டேய், அவங்க குடும்பத்தோட கம்பெனில நீ வேலை செய்யறேன்னு சொல்லியிருந்தீனா, அப்பவே உன்னை நான் ரிசைன் பண்ண சொல்லியிருப்பேனடா. அதுக்காக தான்ப்பா அவங்கள்ட்ட நான் சொல்லலை. கௌரவமான வேலை, என்ன மரியாதையை நடத்தினாங்கப்பா. இந்த வேலையை நீங்கள் விட சொல்லிட்டீங்கன்னா உங்கள்கிட்ட சொல்லாம நான் மறைச்சிட்டேன்ப்பா. சாரிப்பா. நாசமாக போச்சு. உன்னை கௌரவமாக நடத்துகிறவன் தான் இப்படி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ளே வச்சிருப்பானா என்ன? ஏ, அவர் தப்பாக பேசாதார வெற்றி, அவர் நிஜமாக நல்லவர் தான்டா. இதுக்கு இடையில யார் சதிப்பட்டான்னு தெரியலடா. இப்போ இதுக்கு முன்னாடி 7 லட்சம் ரூபா காணாமல் போனப்போ கூட அவர் தானே என்னை மன்னிச்சு விட்டாரு. 7 லட்சமா? என்னடா சொல்கிற? அப்போ இதுக்கு முன்னாடியும் பணம் காணாமல் போயிருக்கா? அப்பவே நீ ரிசைன் பண்ணியிருந்தா உனக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்காதேடா. பா, அப்போல்லாம் இவர் தான் முதலாளி, எனக்கு தெரியவே தெரியாதுப்பா. அவரோட பணத்தை நான் தான் தொலைச்சுன்னு அவருக்கும் தெரியாதுப்பா. அப்பா அப்போ கூட அவர் மன்னிச்சாருப்பா. என்ன என்னண்ணே முட்டாளே நீ? எவ்வளோ பெரிய பணக்காரனா இருந்தாலும் 7 லட்சம் ரூபாய் தொலைச்சா மன்னிப்பானா? அப்பயாச்சும் இதுல சூழ்ச்சி இருக்குன்னு கொஞ்சமாச்சும் உஷாரா இருக்க வேணாமா? இல்லடா, அவர் ரொம்ப நல்லவர்ரா. ஆமா, ஏதோ தப்பு நடந்திருக்குடா. முதலாளிட்ட யாரும் என்ன பத்தி தப்பு தப்பா சொல்லியிருக்காங்க, அதனாலதான் அவர் எம்எல்ஏ இவ்வளவு கோபமா இருக்காருன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. சிக்க வச்சவன போய் இவ்வளவு நம்புவியா என்ன? இத பாரு, நீ விஷயத்த சொல்லு. பேங்க் போனண்டா, அங்க ஜிஎம் பேங்க்ல பணத்தை வித்ரா பண்ணி என் கண்ணு முடி தான் பேக்ல வச்சு பூட்டி சாவி என்கிட்ட கொடுத்தாரா. பேக நெஞ்சோட புடிச்சு நேரம் ஆபீஸ் தாண்டா போனேன். அங்க போய் பார்த்தா பணத்தை காணும்டா. அதனால யாருபடியும் தப்பு சொல்ல முடியல. நான் என்னடா பண்றது? எனக்கு உள்ள இருக்க பயமா இருக்குடா. தயவு செஞ்சு காப்பாத்துறா பிளீஸ்ரா. நீ ஒன்னும் கவலைப்படாத சரியா? உனக்கே தெரியாம இந்த விஷயத்துல யாரோ உன்ன சிக்க வச்சிருக்கானுங்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், புரியுதா? இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசிட்டு வரேன். நீ பயப்படாம வாங்கப்பா. சார் சார், எங்க அண்ணன் ஒரு அப்பாவி சார். எங்க அண்ணன் இந்த தப்பை பண்ணிருக்கவே மாட்டான் சார். ப்ளீஸ் சார், அவன் மேல எந்த கேஸும் போடாதீங்க சார், ப்ளீஸ் சார். இப்ப என்ன சார், ஆபீஸ்ல இருந்து 10 லட்சம் காணம் தானே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. எங்க ஃபேமிலில இருந்து நாங்க 10 லட்சம் ரூபா கொடுத்துறோம் சார். கேஸ் மட்டும் எதுவும் போட்டுறாதீங்க சார், ப்ளீஸ். தம்பி, இதெல்லாம் விவரமா பேசுற, ஆனா முக்கியமான விஷயத்த மறந்துட்ட. கேஸ் போட்டாச்சு, எஃப்ஐஆரும் ஃபைல் பண்ணியாச்சு. கோர்ட்ல குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்றது மட்டும்தான் பாக்கி சார். நீங்க காம்ப்ரமைஸ் பேசுறதா இருந்தா நீங்க பார்ட்டிட்டு தான் போய் பேசணும். டிபார்ட்மெண்டாலையும் யாராலையும் இந்த விஷயத்துல ஒண்ணும் பண்ண முடியாது சார். அரியா புள்ளன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த மாதிரி பையன் சார் அவன்.
இந்த மாதிரி பித்தலாட்டம் பண்றதெல்லாம் அவன் ரத்தத்திலேயே கிடையாது சார். சார், அதான் பணம் தந்துடுறேன்னு சொல்றேன்ல சார், கொஞ்சம் தயவு பண்ணுங்க சார். சார் புரிஞ்சுக்கோங்க சார், கேஸ் போட்டாச்சு சார், என்னால ஒன்றும் பண்ண முடியாது. எங்க ப்ரொசீஜர் படி உடனே கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போகணும். நீங்க இப்பவே போய் பார்ட்டி கிட்ட காம்ப்ரமைஸ் பேசினாலும் சரி, இல்ல கோர்ட்ல வச்சு அவுட் ஆஃப் தி கோர்ட்ல செட்டில்மெண்ட் வாங்கினாலும் சரி, அது உங்க ரெண்டு பேரும் சம்மந்தப்பட்டது. எங்களாலையும் டிபார்ட்மெண்டாலையும் இந்த விஷயத்துல ஒன்றும் பண்ண முடியாது சார். இந்த போலீஸ் கோர்ட் எனக்கு பயம் சார். தயவு செஞ்சு அப்பாட்ட பணத்தை வாங்கி நீங்க கம்ப்ளைண்ட் கொண்டு கொடுத்துருங்க சார். சார் என்னை விட்டுருங்க சார். சார் ப்ளீஸ் சார். சார் நீங்க பாத்துட்டீங்கன்னா கிளம்புங்க சார், நான் போய் பிபிஐ பார்க்கணும் சார். சார் புரிஞ்சுக்கோங்க சார். கான்ஸ்டபிள் சார் அங்க பாத்துட்டாங்கனா உடனே அனுப்பி அண்ணா வேணும் ஃபோன் பண்ண கிளம்புங்க சார். நான் என்ன பண்ண போறோம் தெரியலையே. இவனையும் குற்றவாளியா நான் ஜெயில தான் போய் பார்க்கணுமா? கடவுள் எதுக்காக என்ன இப்படி சோதிக்கிறான் தெரியல. அப்பா இதுல கலையான தப்பு ஒண்ணுமே கிடையாதுப்பா. பணம் காணா போச்சுன்னா எதுக்கு இவ்வளவு சீக்கிரமா எஃப்ஐஆர் போடணும்? இதுல சூர்யா தான் இப்ப எதோ உள்குத்து பண்ணிருக்கான். அப்பா அண்ணன் கண்டிப்பா தப்பு பண்ணிருக்காதுப்பா, அதனால சட்டம் ஒண்ணும் பண்ணாதுப்பா. நான் லீகல் ஃபார்மாலிட்டிஸ்ல என்னன்னு நான் பாத்துட்டு. நீ பேசாத, இதெல்லாம் யாராலடா உன்னால? சூர்யாவுக்கு யார் மேலடா கோவம்? உண்மையில தானே கோவம்? உன்னை நேரடியா பழி வாங்க வேண்டியதானே? எதுக்காக கலைய போய் கேஸ்ட உள்ள போடணும்? மொத்த வீட்டுக்கும் பகையை சம்பாதிச்சு கொடுத்துட்டு இப்ப பேச வந்துட்டேன். டேய் இப்ப சொல்றேன்டா, இந்த கேஸ்ல என் பிள்ளைக்கு ஏதாவது ஆச்சு அப்புறம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன். அன்பு கூட்டு அப்பா போலாம். இறா கலைய பார்த்துட்டு போவோம். அப்பா என்னப்பா சொல்றாங்க, பயமா இருக்குப்பா. என்ன மன்னிச்சிடா கலை, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்பா அப்பா என்ன கை விட்டுறாதீங்கப்பா ப்ளீஸ் பா. அப்பா எனக்கு பயமா இருக்குப்பா இங்க இருக்கிறதுக்கு. அப்பா என்ன பண்ணீங்க, அண்ணனுக்கு நீங்க தானே தைரியம் சொல்லணும். நீங்களே இப்படி கலங்கி நின்னீங்கன்னா எப்படிப்பா? கவலைப்படாதரா, என் மொத்த சொத்து போனாலும் சரிடா, உன்னை நான் வெளியில எடுக்கிறேன். தைரியமாரு அப்பா ப்ளீஸ் பா. தைரியமாரா, தைரியமாரு, தைரியமாரா. பா பா போகாதீப்பா. ஏ அன்பு தம்பி என்னடா சொல்றாங்க? நீ நினைச்ச உடனே வெளில வர மாதிரியான காரியம் அது கிடையாது. என்னடா சொல்ற? சூர்யா உன் மேல வன்மத்தை வச்சுக்கிட்டு எல்லா ஏற்பாட்டையும் பக்காவா பிளான் பண்ணி வச்சிருக்கான். ஐயோ, நாங்க உன்னை எவ்வளவுதான் வெளியில எடுக்க முயற்சி பண்ணாலும் அவன் கண்டிப்பா ஏதாவது முட்டுக்கட்ட போடுவான். நீ கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நாளாச்சும் கொஞ்சம் பொறுத்து. உன்னை நான் எப்படி வெளில எடுத்துருவேன் அது என்னோட பொறுப்பு. சூர்யா முதலாளி ரொம்ப நல்லவர்றா, அவர் மேல போய் அபாடமா பழி போடுற. டேய் என்னை எப்படியாச்சும் வெளில எடுத்துடுறா, உனக்கு புண்ணியமா போகும்டா. இப்படி நீ எல்லாரையும் நம்புற பாத்தியா, அதான் உன்னோட பிரச்சனை. ஆனா பெத்த தகப்பனே நம்ப மாட்டேன்றார், அதான் என்னோட பிரச்சனை. நீ ஒன்னும் வருத்தப்படாது, உன் மேல எந்த பழியும் இல்லாம வெளில வர நான் பாத்துக்கிறேன். நீ ஒன்னும் பயப்படாதனே, ரைட்டர் நம்மால் தான் நான் சொல்றேன். கைக்கு எல்லாம் எதுவும் வைக்க மாட்டாங்க சரியா? சரிடா. அண்ணா சொல்லுப்பா, கொஞ்சம் பாத்துக்கங்க. சரிப்பா, பயப்படாத. நீ ஏதாச்சும் பண்றா. அவன் அந்த கோலத்துல அங்க பாக்குறப்ப எனக்கு ரத்த கண்ணீர் வருது கமலா. ரொம்பவே பயந்து போயிருக்கான், தப்பே பண்ணாத அவனை புடிச்சு பாடாப்படுத்துறாங்க. என்ன நீங்க அண்ணன் இந்த சூர்யாவோட கம்பெனில தான் வேலை பாக்குறேன்னு ஏன் முன்னாடியே சொல்ல? அவருக்கே நாலு நாள் முன்னாடிதான் தெரிய வச்சு, எனக்கே நேத்து நைட்டு தான் சொன்னாரு.
அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. என்ன நீ இது, ஒரு கம்பெனில சேரதுக்கு முன்னாடி என்ன ஏதுன்னு விசாரிச்சு சேர மாட்டீங்களா? பாத்தீங்கல்ல அவருக்கு என்ன தெரிய வெற்றி, அன்புதான் அந்த கம்பெனில வேலை இருக்குன்னு சொல்லி விட்டாரு. அன்பு பேரு சொல்லிதான் இவரே அங்க போய் சேர்ந்திருக்காரு. இவர் சொல்றப்போ உங்க அண்ணனுக்கு எப்படி சந்தேகம் வரும்? ஐயோ, எனக்கு ஒண்ணும் தெரியாதரா. ஒரு ஃப்ரெண்ட் இந்த மாதிரி ஒரு கம்பெனில வேகன்சி இருக்கு, நல்ல வேலை கை நிறைய சம்பளம் கொடுப்பாங்கன்னு சொன்னாரு. அந்த குவாலிஃபிகேஷன் நம்ம அண்ணனுக்கு இருந்தது, அதனாலதான் நான் சொல்லிவிட்டேன். கம்பெனி பேரு தான் எனக்கு தெரியுமே தவிர முதலாளி யாரு என்னன்னு எனக்கு எப்படி தெரியும்? ஏன் அறிவு இருக்கா உனக்கு? அத கூட விசாரிக்காமல சேர்த்து விடுவ நீ? சரி விடு, அந்த கம்பெனில வேகன்சி இருக்குன்னு சொன்னது யாரு? முதல்ல ஆள் யாருன்னு சொல்லு, நான் விசாரிச்சுக்கிறேன். கேட்டு விசாரிச்சு என்னடா பண்ண போற? கலை எந்த தப்பும் பண்ணல, அவன் பண்ணவும் மாட்டான். அது உனக்கு எனக்கு மட்டும் இல்ல, அந்த சூர்யாவுக்கே நல்லா தெரியும். ஆனாலும் அவனை இதுல சிக்க வச்சிருக்கான். எதனால? எல்லாம் உன்னாலதான். இவனால என்னங்க? இதோ நிக்கிறாளே, எல்லாம் இவளாலதான். அவனை எதுக்கு திட்டுறீங்க நீங்க? ஆமா, இந்த பொண்ணுதான் தப்பு பண்ணா, உன் பையன் எந்த தப்பும் பண்ணல. இல்ல இந்த பொண்ணா வந்து இவங்கிட்ட என் கழுத்துல தாலி கட்டுன்னு கேட்டா? இவளா இவனை கோயிலுக்கு வர வச்சா? வலுக்கட்டாயமா தாலியை கட்டி அந்த பொண்ணோட வாழ்க்கையே பாழடிச்சது உன் புள்ள. அது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? ஆமா, பாழடிச்சான். வெற்றி மேல போடுறீங்க. அதையே நீங்க யாருமே நினைக்க மாட்டேங்கிறீங்க. சிம்ரன், நீ எதுக்கு குறுக்க பூந்து கருத்து சொல்லிக்கிட்டு இருக்க? ஏங்க, நியாயம்னா யார் வேணாலும் பேசலாங்க, நான் அதை தான் பேசிட்டு இருக்கேன். கூப்பிட்டதும் நான் போணுமா? ஏன் உங்க கழுத்துல தாலி கட்டி உங்க வீட்டுல இருந்து வானு கூப்பிட்டா நீங்க உடனே போயிடுவீங்களா? ஏய், அது எப்படி? என் கழுத்துல என்ன கள்ளத்தாலிய கட்டிருக்காங்க? மாமா, அவரு ஒருவேளை பசி கூட தாங்க மாட்டாரு. மாமா, ரொம்ப பயந்த சுபாவம். இப்ப ஸ்டேஷன்ல என்ன பாடுபடுறாரோ தெரியல. ஏதாவது பண்ணுங்க மாமா. அது அம்மா என்ன பண்ணலாம்னு யோசிச்சிட்டு இருக்கேன். அபி, இந்த நிலைமை உன்னால வந்தது, உன் அண்ணனால வந்தது. நடக்கிறது நடக்கட்டும்னு இப்படி வேடிக்கை பாக்குறே, இது நியாயமா? சொல்ல அபி. அக்கா, சத்தியமா எனக்கும் என்ன செய்யறதுன்னு தெரியலக்கா. முதலே நாம இதை கண்டுபிடிச்சு மாமாவை வேலைக்கு போக விடாம தடுத்துருக்கணும். இப்போ ரொம்ப லேட் ஆனதுக்கு அப்புறம் என்ன செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நானே அவர் வேலை விட்டுருங்கன்னு சொன்னேன், அவர் தான் இல்ல முதலாளி நல்ல அவர் அது இதுன்னு சொல்லிட்டு போனாரு. இப்ப சீக்கிரம் அவஸ்தப்படுறாரு. அனி, முதல்ல பதட்டப்படாம கொஞ்சம் பொறுமையா இருங்க. தெரிஞ்சோ தெரியாமல அண்ணன் இதுல சிக்கிட்டாரு. அந்த சூர்யா கிட்ட பணம் இருக்கு, கூடவே அதிகாரமும் இருக்கு. அதனால இதை எந்த வழியில டீல் பண்ணுமோ அந்த வழியில தான் டீல் பண்ணும். ஒரு ரெண்டு மூணு நாள் பொறுங்க, எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். பொறுமையா என்னடா பண்ண போற? எந்த வழியில டீல் பண்ண போற? ஏதாவது இல்லீகலா பண்ண போறியா? அப்படி பண்ணா உனக்கு அந்த சூர்யாக்கு என்னடா வித்தியாசம்? எதுக்காகடா உன் புத்தி இப்படியா போயிட்டு இருக்கு? மாமா, அவர் சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. அண்ணன் தப்பான வழியில போனா நாமளும் அதே வழியில போய் தானே அவரை டீல் பண்ண முடியும், அதுதானே சரி? தப்புமா? தப்பு தப்பா யோசிக்கிறேன். எப்பவுமே நேர் வழியில போறதான் நல்லது. ஏதாவது சிக்கல்னாலும் நமக்கு பிரச்சனை இருக்காது. இவன் போற வழி எல்லாமே தப்பான வழியா தான் இருக்கும், அதை நான் நம்பவே மாட்டேன். அப்பா, என்னாலதானப்பா எல்லாம் வந்ததுன்னு சொல்றீங்க? அதனாலதான்ப்பா சொல்றேன், நானே பாத்துக்கிறேன். இதுல என்னப்பா உங்களுக்கு பிரச்சனை? எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன்னு சொல்லி இந்த பிரச்சனைய மேல மேல சிக்கலாக்கி என் பையனை நிரந்தரமா ஜெயில வச்சிருவியோன்னு எனக்கு பயமா இருக்கு, அதனாலதான் சொல்றேன். அப்பா, அப்படிலாம் ஆகாதுப்பா. தயவு செஞ்சு நீங்களும் கொஞ்சம் பொறுமையா இருக்கு. அன்னைக்கு அவன் இந்த பொண்ணை பார்க்க இந்த வீட்டுக்கு வந்தப்பவே தப்பு தப்பா பேசலாம். அப்பவே அவன் இந்த மாதிரி ஏதோ பிளான் வச்சிருக்கான்னு நாம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். தெரிஞ்சுக்கல, இப்ப அனுபவிக்கிறோம். வெற்றி, அவரு ஒரு நாள் கூட உள்ள இருக்க கூடாதுப்பா, ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுவாரு. அண்ணி, விஷயம் ரொம்ப சிக்கலானது. அவனுக்கு வேணும்னு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இதை நாம ரொம்ப ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணோம், அதனாலதான் சொல்றேன் கொஞ்சம் பொறுமையா இருங்க. புரியுது அண்ணி, ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். விஷயம் தெரிஞ்ச உடனே இந்த வேலையை விட்டுருந்தா இவ்வளவு சிக்கலே வந்திருக்காது. அதனால அவன் செஞ்ச தப்புக்கு அனுபவிச்சிருக்கான்.
ஒரு ரெண்டு நாள் பொறுத்துக்கங்க நீ. அவனை வெளியில கொண்டு வரது என்னோட பொறுப்பு, நான் பாத்துக்கிறேன். என்னடா தப்பு செஞ்சா என் புள்ள? அவன் கொஞ்சம் சோம்பேறி, வேலை செய்ய யோசிப்பான், அவ்வளவுதான். அவன் ஒரு நாள் மத்தவங்க பணத்துக்கு ஆசைப்பட்டது கிடையாது. அவன் செஞ்சது தப்புன்னு நீ சொல்லாத, உனக்கு அந்த அருகதையே இல்ல. வெற்றி, டேய் வெற்றி, என்னடா பண்ணலாம்னு இருக்க? நிச்சயமா அதை பண்றமா, கண்டிப்பா நான் வெளில கொண்டு வருவேன். நீ கொஞ்சம் பதட்டப்படாம இருமா. எப்படியாவது அவனை வெளியில எடுத்துருங்க. என்னடா பண்றது, ஒண்ணுமே புரியல.